ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொத்தவரங்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கொத்தவரங்க வந்து பெருசாக இருக்கும், மற்ற ஸ்டேட்லலாம் எப்படி இருக்குங்கிறது தெரியலங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் பீன்ஸ் பொரியல் செய்கிற மாதிரி கொத்தவரங்காயில் நம்ம வந்து பொரியல் செய்யும் போலே நைஸாக கட் பண்ணி, பட் ஆனால் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்பைஸியாக தாங்க செய்வாங்க, ஆனால் இதை வந்து நறுக்க மாட்டாங்க, இது வந்து உரிச்சு செய்வாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து நார் வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ பாதி கொஞ்சம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மேல் பாகமும் அடிபாகமும் நான் வந்து க்ளீன் பண்ணி எப்போதும் எடுத்துகிட்டு தாங்க, அதுக்கப்புறம் உடைக்கிறதுக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நான் நறுக்கியும் செய்வேன், சம்டைம்ஸ் வந்து உடச்சும் செய்வேன். நான் இப்போ வந்து இவ்வளோ இருக்குது, மேலே உள்ளது கீழே உள்ளதை நான் எடுத்து வச்சுருவேன் தனித்தனியாக. இது வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இதுவே கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தான் இங்கே வந்து கிடைக்கும் கொத்தவரங்காவே. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ஆக்சுவல் சைஸு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொத்தவரங்கா இது மாதிரி சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால பெருசாக வந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு பெருசாலாம் வரவிட மாட்டாங்க, குட்டி குட்டியாக இருக்கும் போதே வந்து எடுத்துருவாங்க. நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் வந்து லேட்டாகிடுச்சுங்க சுத்தம் பண்ணுறதுக்கு, அதனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சைஸு தாங்க ஆக்சுவல் கொத்தவரங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த சைஸில் இருக்கும், இல்லைன்னா இந்த சைஸில் இருக்கும். இது வந்து கடைசி ஸ்டேஜுங்க, இதுக்கு மேலே பெருசாகவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி மேல் உள்ளதையும் ஆஞ்சிட்டு கீழே உள்ளதையும் ஆஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி வந்து உடப்பாங்கங்க. தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி உடச்சி தாங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து நறுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். இப்படி உடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா நார் மாதிரி வருங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து சரியாக இது பண்ண முடியல. இது வந்து இப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார் வந்து நமக்கு வருங்க இதுலேருந்து தனியாக. இங்கே பாருங்க, நான் ஒரு கையில் பண்ணதுனால இப்படி இருக்குது, தெரியுதா பாருங்கள் நார் இருக்குது. இந்த நார் வந்து இது பண்ண மாட்டாங்க, இந்த நாரை வந்து தனியாக எடுத்துருவாங்க. பாருங்கள் இது மாதிரி, இது வந்து நறுக்குனா அந்த மாதிரி நார் வராதுங்க, அதனால் இங்கே வந்து மேக்ஸிமம் நறுக்க மாட்டாங்க. அந்த நார் இருந்தால் சாப்பிடும்போது சவ் சவ் அப்படியே வந்து சவ சவன்னு பல்லில் தட்டுப்படும், அதனால் இது மாதிரி உடச்சி தான் செய்வாங்க. நைஸாக வந்து கட் பண்ண மாட்டாங்க, இங்கே இந்த அளவுக்கு வந்து உடச்சி ஆஞ்சி வச்சுப்பாங்க. இது மாதிரி தாங்க வந்து இங்கே ஸ்பைஸியாக வந்து செய்வாங்க. ரெண்டு கையால் வந்து ரெண்டு கையை யூஸ் பண்ணி உடப்பாங்க, அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த நார் வந்து நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இது பாருங்கள், நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் வந்து ஒழுங்காக காட்ட முடியல, ஆனால் உங்களுக்கு நார் தெரியுதான்னு பாருங்கள். இது பாருங்கள், அந்த நார் நான் வந்து பிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி தாங்க இப்போ நானும் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேங்க. எனக்கு வந்து இது ஆயிரத்துக்கு முன்னாடியே காட்டணும்னு இப்போ தோணுச்சு, ஆஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்கும், ஆயிரத்துக்கும் ஈஸியாக இருக்கும், நறுக்கிறதுக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டு சட்டு சட்டுன்னு வந்து நிறையா எடுத்து கையில் வந்து கொத்தா அள்ளி வச்சு நறுக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து இது மாதிரி உடச்சி செய்கிறதுனால நம்ம வந்து ஒன்று ஒன்றா தாங்க இது பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நார் எடுப்பாங்க. எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா பிஞ்சாக தான் இருக்குது அப்படின்னா நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதே ஷேப்புக்கு நறுக்கியும் செஞ்சுருவேங்க. அப்போ வந்து நான் செக் பண்ணுவேன் நார் வருதா வரலையா அப்படின்னு. நார் இல்லை அப்படின்னா நான் டைரெக்டாக நறுக்கிடுவேங்க. அது மாதிரி கொத்து கொத்தாக கையில் எடுத்து அதை நறுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி மேல் பாகமும் கீழ் பாகமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாங்க. ஓகேங்க, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆஞ்சி வச்சுட்டு நான் செய்யும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொத்தவரங்க வந்து ஆஞ்சி முடிச்சாச்சு. இது மாதிரி தாங்க ஆகணும், நைஸாலாம் நம்ம பொரியல் செய்கிற மாதிரிலாம் ஆகக்கூடாது, இது மாதிரி தான் இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நார் வந்திருக்குங்க, இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு. இது நம்ம வந்து கத்தியை வச்சியோ இல்லை அருவாமனையில் நறுக்குனாலோ இந்த மாதிரி நம்ம வந்து நார் உரிக்கிறது சிரமம். அருவாமனையில் வச்சு நறுக்குனா கூட உரிக்கிறது கொஞ்சம் ஈஸி, பட் ஆனால் கத்தியை வச்சு நறுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நாரோட சேர்த்து சமைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நார் வந்திருக்குன்னு. அதனால தான் கையால் உடச்சி உடச்சி நம்ம ஆயிரது மகாராஷ்டிராவில் இங்கே வாங்க இப்போ செய்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். நான் இது வந்து வாஷ் பண்ணிட்டு தாங்க நான் வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன், அதனால் இதை வந்து நான் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆயிரத்துக்கு எடுத்துருக்கேன்னா. வாங்க செய்கிற ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம்.
கொத்தவரங்காய் செய்கிறதுக்கு கடையாக வச்சுருக்கேங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொத்தவரங்காய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, வதக்கிடணுங்க. எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது. பச்சையாகவே அந்த கொத்தவரங்காயை நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன்னா பச்சை ஸ்மெல்லு அப்படியே அடிக்கும். இதை ஒரு சிலர் வந்து வேகபட்சம் செய்வாங்க, பட் ஆனால் அதை விட இது மாதிரி நம்ம வதக்கிட்டு பெருங்கடாயில் ஃபுல்லாக வதக்கிடணுங்க. வதக்கிட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ இதை வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வதக்கி முடிச்சுட்டு தாளிக்கையில் கண்டினியூ பண்ணுறேங்க வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கியாச்சு. ரொம்ப வந்து வறுபடணும்னு கிடையாது. உங்களுக்கு வறுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் அப்படி தாங்க வரும். நீங்கள் வறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. இதோட பச்சை வடை வீடு ஃபுல்லாக அப்படியே வருங்க நமக்கு. இதை நம்ம டைரெக்டாக தாளித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் டைரெக்டாக வந்து தாளிக்கலாம் அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் கூட ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு பச்சை ஸ்மெல் வரும். இப்போ நான் வந்து கேஸ் வந்து குறைச்சிட்டேங்க. இதை நல்லா மாற்றி எடுத்துகிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு டிப் சொல்லிக்கிறேங்க, பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குழம்பு கரண்டி வச்சு நான் வந்து வதக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி குழம்பு கரண்டி வச்சு நீங்கள் வதக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஒழுங்காக வருப்படாது. பிகினர்ஸ்க்கு நான் டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அந்த கரண்டி எடுத்தேன், பட் ஆனால் அப்போ சொல்ல மறந்துட்டேன். அதான் இப்போ ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டேன். தோசை கரண்டியை வச்சு மேக்ஸிமம் நீங்கள் வதக்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் இதுக்கு நீங்கள் நிறையா ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் நார்மலாக தான் ஊற்றிருக்கேன், கடையை காஞ்சிருக்குங்க, அதனால நான் கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயங்க. இப்போ கேஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வெங்காயம் மட்டும்தான் நம்ம கேட்குறோம். மகாராஷ்டிராவில் சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க. என்ன ரெசிபியும் இந்த பெரிய வெங்காயம் தான். உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்காது, சின்ன வெங்காயம் கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சே ஆகணும். என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கிரேவி ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும், எந்த இது தாளிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லாமல் இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் மரம் இருந்தது வெட்டியாச்சுன்னு சொன்னேன். அதுமாதிரி எல்லா வீட்லேயும் மரம் இருக்கிறதுனால மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அப்போ இந்த வார சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள் மார்க்கெட்டில் விற்கிறவங்களும் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? கருவேப்பிலையெல்லாம் இந்த புளி புள்ளியாக இருக்கிறது இந்த பாருங்கள், வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. நான் யூஸ் பண்ண வேண்டான்னு சொன்னேன், பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க பரவாயில்ல ஃப்ளேவருக்காக போடு, அப்புறம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ நான் சேர்க்குறேன். இதுக்காக தான் வந்து நான் வந்து கருவேப்பிலையை சேர்க்காமல் தாளிச்சிட்ருந்தேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எப்போ அப்படின்னா மாவுக்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து லேசாக வதக்கிட்டு அப்புறம் கடைசியாக கார்னிஷிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் எங்கிட்ட கொத்தமல்லி அவைலபிளாக இல்லை. இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டு காட்டுறேங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில்னா மகாராஷ்டிரா யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போதுங்க. இதை நல்லா லேசாக எண்ணெயிலே பிரட்டிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நெக்ஸ்ட்டு லேசாக மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்புங்க. ஆல்ரெடி மிளகாத்தூளில் உப்பு இருக்குது, நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை பொடிங்க. ஆக்சுவலாக நான் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க. இப்படி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அது சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்குங்க. கொத்தவரங்காயில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தவரங்காய் எல்லா மசாலாவும் அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ற மாதிரி
இந்த மாதிரி ரெசிபிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ டேஸ்ட்டு இன்னும் நல்லா அதிகமாக இருக்குங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ஆயில் வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, காக்கச்சோளமாக ரொட்டி, சாதத்துக்கு சைட் டிஷ் ஆகவும், மெயினாக தயிர் சாதம் அந்த மாதிரி காரம் இல்லாத சாதத்துக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்குங்க. போதும், இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு. கொத்தவரங்காய் ஆல்ரெடி நம்ம வதக்கி தாங்க வச்சுருக்கோம். லேசாக நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு போதுமா கொத்தவரங்காய் வேகுமா அப்படின்னு. கொத்தவரங்காய் வந்து நமக்கு ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. ஒரு கொதி வர வரைக்கும் தான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போனா ஒரு கொதி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம்னா மீடியமில் வச்சு மூடி வச்சுருவேங்க. கொதிக்கையில் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் இல்லைங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் எங்கேயும் ஒட்டிருக்கானு பார்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காய் மட்டும் வந்தால் வேகாமல் இருக்கணும். இப்போ இதாங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. சைடில் வந்து நான் கரண்டியை வச்சுருக்கிறதுனால ஆவி தானாக வெளியில் வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுப்பேங்க, நீங்களும் அது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அந்த நிலக்கடலை பொடி அரை ஸ்பூன் போடுவேன்னு சொன்னா அந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். தண்ணி வந்து ஓரளவு சக்காயிருச்சுங்க, இந்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த நிலக்கடலை பொடி சேர்க்க போகிறேங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes மூடி வைங்க. இப்போ ஆஃப் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ஆயிடுச்சு. வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் போதுங்க. ரொம்ப தண்ணி வந்து வத்த விட்டுறக்கூடாது. இது வந்து நமக்கு வதக்கி நம்ம வேக வச்சதுனால இங்கே பாருங்கள் வெந்திருக்கு நல்லாவே. கை ரொம்ப கை வச்சு பார்க்க முடியாதுங்க, சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடஞ்சிருச்சுங்க அது, அவ்வளோதான். இப்போ அதை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக கிரேவி இருக்குது காடி அடியில். இதுக்கு நல்லாவுக்காது நீங்கள் வந்து மிச்சம் வைக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் திரும்ப சூடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூடு பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டாக இருக்கிற அந்த கிரேவி கூட இருக்காதுங்க. ஃபுல்லாகவே கொத்தவரங்காய் சக்காய் சக் பண்ணிடும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொத்தவரங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. இதுக்கு நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால நாங்களே மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அதே யூஸ் பண்ணுறோம். சாதா மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். அவ்வளோதாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோஸோட தான் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.